வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன் செம்மல சங்கர். இன்றைய வரலாற்று ஆலய சிறப்பின் தொகுப்பாக காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள உத்திரமேரூரில் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தை காணப்போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். உத்திரமேரூர்னாலே குடவாள முறை தான் நம்ம நினைவுக்கு வரும். குடவாள முறை உத்திரமேரூர் கல்வெட்டுக்களில் காணப்படுகின்றன. குடவாள என்பது கிராம நிர்வாக சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க பழங்காலத்தில் பயன்படுத்தி வந்த ஒரு யுத்தி. அதாவது ஓலைச்சுவடியில் தங்கள் உறுப்பினர்களின் பெயர்களை எழுதி போடுவார்கள். ஒரு பானையில் போட்டு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பார்கள். இந்த முறை 9ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை நடைமுறையில் இருந்தது. இதற்கு ஆதாரமாக கிபி 907 முதல் 955 வரை ஆண்ட மன்னர்கள் முதலாம் பராந்தகன் காலத்திய கல்வெட்டுக்கள் 2 இங்கு உத்திரமேரூரில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பெற்றது. நந்திவர்ம பல்லவ மன்னர் இக்கோவிலை கட்டினார். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை போன்ற இக்கோவிலும் கருவறையை சுற்றி வர ஒரு பிரகாரம் உள்ளது. மூலவ சன்னதி சுற்றி உள்ளேயே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் தமயந்திக்கு முன் ஜென்மத்தில் சிவபெருமான் காட்சி கொடுத்ததா ஒரு வரலாறு சொல்லப்படுது. அதாவது வேடவர் குலத்தில் பிறந்த ஆகுகன் ஆகி தம்பதியினர் கானகத்தில் மிக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர். அருகிலிருந்த இந்த சிவன் கோவிலில் பாட்டுக்கள் பாடி மகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். ஒரு நாள் மாலை சிவாலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வழியாக வந்த ஒரு அடியாரை பார்த்தனர். அவர்கள் இருவரும் அந்த அடியாரை வீழ்ந்து வணங்கினர். அடியாரையும் தங்கள் வசிக்கும் குகைக்கு அழைத்து சென்றனர். அந்த குகையோ இருவர் மட்டுமே தங்க இயலும். அடியாரை மட்டும் உள்ளே உறங்க சொல்லிவிட்டு மற்ற இருவரும் குகைக்கு வெளியே படுத்து உறங்கினார்கள். ஆகிக்கோ குளிர் நடுங்கியது. இதனை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆகுகன் தன் மனைவியை அடியாருடனே குகையின் உள்ளே சென்று படுக்க அனுமதியும் வழங்கினார். ஆகுகனின் மன உறுதியை அடியார் வெகுவாக பாராட்டினார். ஆனால் நள்ளிரவில் வெளியில் உறங்கிய ஆகுகனை புலி ஒன்று அடித்து கொன்றுவிட்டது. இதனை அறிந்த ஆகுகி துயரம் தாங்காமல் தானும் இறக்க துணிந்தார். அச்சமயம் ஒரு அசுரி ஒளி ஒளித்தது. ஈசன் ஆகியின் மன உறுதியினை கற்பினை கண்டு வியப்புற்று அவருக்கு காட்சி கொடுத்தார். அடுத்த பிறவியில் விதர்ப தேசத்து மன்னரின் மகள் தமயந்தியாக நீ பிறப்பாய் என்றும், ஆகுகன் வீரசேனனின் மகன் நலனாக பிறப்பான் என்றும், இந்த அடியாரும் உங்கள் திருமணத்திற்காக உதவியாக அன்னமாக பிறப்பீர்கள் என்றும் அருளினார். இன்றைய வரலாற்று ஆலய சிறப்பு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். Thank you.